எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய ஒர்க்கிங் டே ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ எழுந்திருக்கும் போது டைம் வந்து கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. அதனால் எழுந்ததுமே கடகடான்னு வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஈவினிங் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து மணத்தக்காளி கீரை வந்து பறிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் அந்த கீரை வச்சு தான் புளிக்குழம்பு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சமைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமையும் இருக்கும். நேற்று மதியத்துக்கு மேலே அம்மா வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி காய் எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரு நான் மார்க்கெட் போகிறதுக்கு ஒரு நாள் தான் இருந்தது. ஸோ அது ஒரு நாளுக்கு எதுக்கு தேவையில்லாமல் திரும்பவும் கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் வீட்டில் ஏதாவது கீரை இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் மாடியில் மணத்தக்காளி கீரை இருந்தது. நம்ம வீட்டில் கீரை குழம்பு வச்சுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் கீரை குழம்பு தான் எனக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், கடுகுளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் நறுக்கி. அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். அந்த கீரை வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக தக்காளி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்துருக்காங்க அம்மா. சேர்த்துட்டு அந்த பச்சை அந்த பொடியோட பச்சை வாசனை மாறணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. தயிர் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் நேரம் அந்த மூடி போட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ அந்த பக்கம் ஸ்டவ் வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ அதனால் ரைஸ் வந்து வச்சு விட்டுடலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் வந்து தான் ஃபில் பண்ணணும். நேற்று வந்து சாரி முந்தநாள் வந்து கண்டெய்னர் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக அப்படியே அப்படியே தான் இருக்குது. ஈவினிங் வந்துட்டு தான் அந்த வீடியோ வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பழைய சாதம் தான். சாதம் வந்து நேற்று சாதம் மதியம் வந்து அப்படியே மீஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நேற்று நைட் வந்து நாங்கள் டிஃபன் பண்ணிக்கிட்டோம். அதனால் அந்த ரைஸ் வந்து அப்படியே தான் இருந்தது. ரெண்டாள் சாதம் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டே வந்து லெமன் போட்டு கலரிடலாம் அப்படின்னு தான் அம்மா சொன்னாங்க. பட் லெமன் போட்டு கலர்றதை காட்டிலும் இந்த கிளைமேட்டுக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சிருக்கேன். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அந்த பழைய சாதமும் இந்த குழம்பும் தொட்டுட்டு தான் சாப்பிட்டு போனோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ ஃபைனலில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாங்காவோட விதை இருக்கு இல்லையா, அந்த அதை மட்டும் சேர்த்துட்டு மாங்காய் கொட்டையை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் என்னோடய லன்ச்சன் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் என்ன பார்த்தாலுமே சரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒர்க்கிங் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துப்பேன். இப்போ வந்து அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நானுமே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஈவினிங் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி தான் போயிட்டு வந்தேன். ஏன்னா ஆஃபீஸில் எல்லா டைமும் ஒர்க் இருக்கிறதில்ல, கொஞ்சம் நேரம் சில நேரம் வந்து பிரேக் எடுக்கும். ஸோ அந்த டைம் சும்மா உட்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்க வேண்டாம், ஸோ ஏதாவது புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக்ஸ் எடுக்கலான்ட்டு தான் லைப்ரரி வந்தேன். நம்ம கற்றுக்கிறதுக்கு வயசு வந்து நமக்கு தடையே இல்லை, எந்த வயசில் என்ன வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். அம்மா வந்து புளி வந்து மொட்டை மாடியில் காய போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே போய் ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையிலே காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ ஹஸ்பண்ட் வந்து கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கையோடு அதெல்லாம் ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அஞ்சரை பெட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த சுண்டல் பட்டாணி இதெல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ அதை எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், வெந்தயம், என்னென்ன ஐட்டம்லாம் குறைஞ்சிருக்கோ அது எல்லாத்தையுமே கையோட ஃபுல்லாகவே ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் காலியாக இருக்குது. ஸோ அதை வந்து விலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது நாளைக்கு தான் அதில் ஏதாவது போட்டு வைக்கணும். இப்போ வந்து கண்டெய்னரில் வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. காஃபி தூள் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய் பேக்கெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன், காஃபியோட டீ வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து காஃபி எடுத்துக்குவோம். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் வந்து டீ தான் இருக்கும். அதனால் காஃபி தூளோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே நம்ம வீட்டில். ஸோ ஏதோ ஒரு பொருளை நான் வந்து ரீஃபில் பண்ணாமல் மறந்துட்டேன் போல், அதனால் திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு நான் வந்து ஸ்பைசஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டு வைப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் நம்ம போட்டு டம்ப் பண்ணோம் அப்படின்னா என்ன பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சில நேரம் தெரியாமல் போயிடும் இல்லையா. இல்லைனா சில நேரம் என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸில் இந்த ஐட்டம் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரியாமலே யூஸ் பண்ணாமலே கூட நம்ம ஃபைனலாக விட்டுருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு ஸோ இதில் வந்து ஸ்பைசஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாளி இருக்கு இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் வாளி, அதில் தான் இந்த சேமியா, கோதுமை, ராகி இதெல்லாம் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். இப்போ உளுந்து வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். உளுந்தெல்லாம் கொஞ்சம் தீந்துருது, ஏன்னா கொஞ்சம் நான் பல்காக தான் வாங்குவேன் உளுந்து ஒரு மந்த்துக்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் எனக்கு பத்தலை அப்படின்னா கடைசியாக அந்த மாத கடைசியில் ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி ரேஷியோ பத்தாமல் இருக்கும். அப்போ நான் வேணும்னா பக்கத்தில் மட்டும் வாங்கிப்பேன். இப்போ எல்லா ஐட்டமே நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து டீ தூள் தான் ரீஃபில் பண்ண போகிறேன். டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ஊட்டி போனேன் அப்படின்னா நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், வந்துடுவேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 1/2 கிலோ நான் வந்து குவான்டிட்டி வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வரைக்கும் எனக்கு வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டியே போகல அப்படிங்கிறதுனால நான் டீ தூள் வாங்கவே இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்ம போகிற வரைக்கும் நம்ம டீ குடிக்காமல் இருக்க முடியுமா என்ன. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வில போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஊட்டியில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், குவாண்டிட்டியும் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எப்போயாவது நாங்கள் டூர் போகிறோம் இல்லைனா ஒன் டே ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நான் கம்பல்சரி நான் வந்து ஊட்டியிலேருந்து டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். நாங்கள் ஊட்டியே இடையில போகலை, ஸோ அதனால தான் வாங்க முடியல. ஸோ டீ தூள் வந்து ரீஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து பேலன்ஸ் இருந்தது, ஸோ அதை மட்டும் வேறு ஒரு குட்டி டப்பாவுக்கு நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ. இதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, சுண்டல், பட்டாணி, வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு இதெல்லாம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வந்து அப்படி அப்படியே இருந்தது. அதை தான் எடுத்து அடுத்து ரீஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு, அப்புறம் டீ தூள் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அதை வந்து கையோடு அதையும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக கையோட வந்து அதையும் வந்து செல்ஃபில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ரீஃபில் பண்ணுறது ஒரு நாள், செல்ஃபில் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப டைம் வந்து இழுக்கும்.
அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்ததுமே எனக்கு வேலைக்கு கிளம்புறதுக்கு தான் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து பார்த்தாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 10:00 கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா டின்னர் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் செய்கிற வேலை இருக்கும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், அப்புறம் வீட்டில் யாராவது டீ காஃபி கேட்டால் வச்சு கொடுக்கணும், துணி மடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலையும் இடையில இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காவது ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக அந்த மந்த்து ஃபுல்லாக நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் நம்மளால் வந்து கிச்சனில் வந்து வேலை செய்ய முடியும். முடிச்சாச்சு. ஃபைனலாக கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நம்ம நீட்டாக ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிச்சன் ஒர்க் எல்லாமே ஓவர். அதே மாதிரி எப்போவுமே நைட் எப்போவும் க்ளீன் பண்ணும்போது ஃபைனலாக இந்த கவுண்டர் டாப்புக்கு பின்னாலே இருக்க அந்த செவருமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது என்ன பிசுக்கு தெரிக்க தான் செஞ்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்குங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். ஸ்டவ் ஏரியா, ஸ்டவ்வுக்கு கீழே, அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்டவ் போர்ஷன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இதில் மாதிரி நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சமாக மட்டும் இருந்தது, ஸோ அதனால் அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கல. தண்ணி வந்து இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் ஊற்றி அதுக்குள்ளே தான் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் புளி வந்து பல்காக கிடச்சிது எங்களுக்கு, ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அம்மா காலையில் போய் வெயிலில் காய வச்சு அந்த விதையெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பல்க்கு கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஸோ நீ வெளியே வேலைக்கு போகிறது சரி, எனக்கு வீட்டில் இருக்கிற வேலை சரியாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து கொஞ்சம் நினப்பேன். இப்போ வந்து அந்த கவுண்டர் டாப் ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒன்று பார்த்தீங்கன்னா பாத்திரம் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 10:45 கிட்ட ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பரவாயில்ல காலையில் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லா நாளுமே க்ளீனிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. என்னோடய உடம்பு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபில் பேப்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எல்லா பொருளும் ஓரளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸ்பைசஸ் பாட்டில் மட்டும் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொரு நாள் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான நான் மாடுலர் கிச்சன் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பை பை.